நானும் பாக்குறேன். வந்ததுல இருந்து என்னமோ ரொம்ப சவுடாலவே நிக்கிறீங்க. என்ன சவுடால இல்லையே, என்ன யாரு உங்க வாத்தியார் யாரு அடிக்கிறீங்க? உங்க வாத்தியார் யாரு? உங்க வாத்தியாரா? ஆமா அண்ணன் டிஎம் பாலபுரம் அவர்கள். அப்படியா? ஆமா. நமக்கு அவர்தான் வாத்தியார். நமக்கு வாத்தியார் யாரு? நமக்கு வாத்தியாரா? நமக்கு அவர்தான் வாத்தியார் சொல்லுங்க. ஆமா திணைக்கு வந்திருக்கிறேன், திணைக்கு காவலாக வந்திருக்கிறேன். இரண்டு திணை கரந்தனை செந்தனை. தம்பி தம்பி கொஞ்சம் பேசுங்க. இங்க நாங்க ரெண்டு பேரும் நாங்க அடிச்சு உருட்டு கொடுக்கோம், நீங்க என்ன சிரிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க? சண்டை போடுங்களா? கரந்தனை செந்தனை என்று சொல்லக்கூடியது இரண்டுமே எங்களுக்கு தான். ஆனா படைக்கிறது முருகப்பெருமான. முருகப்பெருமானுக்கு செந்தனைய எதற்காக அப்படின்னா, செந்தனை என்று சொல்லக்கூடியது குளிர்ச்சி ஊட்டக்கூடிய உணவு பொருள். முருகப்பெருமான் எப்படி தோற்றுவிக்கப்பட்டவர் அப்படின்னா, சிவபெருமானுடைய நெற்றிக்கண்ணிலிருந்து அக்னியின் வடிவாக தீப்பொறியாக தோற்றுவிக்கப்பட்டவர். ஆக அவருடைய உடலாகப்பட்டதையும் மனதாகப்பட்டதையும் குளிர் ஊட்டக்கூடிய விதமாக சிந்தனையாகப்பட்டதை அவருக்கு படைக்கிறோம். இதுதான் காரணம். ஆனா எடுத்துட்டு போறது என்னவோ நாங்க தான் எடுத்துட்டு போவோம். எத்தனையோ தெய்வங்கள் இருக்கு, குருபன்பா இருக்காரு, அம்மை இருக்கு, எல்லாமே இருக்காங்க. அத்தனை பேரையும் விட்டுட்டு முருகனுக்கு படைக்க வேண்டிய காரணம் அவசியம் என்ன? என்னுடைய இஷ்ட தெய்வம். இஷ்ட தெய்வம் நீங்க எத்தனையோ தெய்வம் இருக்கிறாங்கல்ல, எல்லாரையும் என்னன்னு போய் பாக்குறீங்க? ஏன் நாராயணா நாராயணான்றீங்க? உங்களுக்கு இஷ்ட தெய்வம் அப்படியா? அப்படித்தான். பிரம்மன் தானே பேச விட்டு பேசணும். உங்க அப்பா பிரம்மன் தானே? ஏன் பிரம்மா பிரம்மா பிரம்மான்னு சொல்ல வேண்டியதானே? என்ன போடணும்? கௌமார சின்னம் நல்லா தெரிஞ்சுக்கிறோம். முருக சிவபெருமானுக்கு பட்ட இல்லையா? பசுபதி பாசம் என்று சொல்லக்கூடியது சிவபெருமானுக்கு உரித்தானது. கௌமாரம் என்று சொல்லக்கூடியது முருகப்பெருமானுக்கு உரித்தானது. சமயம் இல்லையா? சமயம் மொத்தம் ஆறு வகைப்படும். இந்த சமயங்கள்ல முருகனை வழிபடக்கூடியது பேர் வந்து கௌமாரம் என்று சொல்லக்கூடியது. சரிதானப்பா? கணபதியை வணங்கக்கூடியதுக்கு காணாபத்தியம் என்று பேரு. சக்தியை வணங்கக்கூடியவங்களுக்கு சாத்தம் என்று சொல்லக்கூடிய பேர். சூரியனை வணங்கக்கூடியவர்களுக்கு சௌரம் என்று சொல்லக்கூடிய பேர். சரிதானப்பா? இந்த மாதிரி சிவபெருமானை வணங்கக்கூடியவர்களுக்கு சைவர்கள் என்று பேர். பெருமாள் வணங்கக்கூடியவர்களுக்கு வைணவம் என்று பேர் இல்லையா? அதன்படி நான் சிவபெருமானையும் சிவபெருமானுடைய நெற்றிக்கண்ணிலிருந்து தோற்றுவிக்கப்பட்டவர் அப்படின்றதுனால கௌமார சின்னத்தையும் சேர்த்து அணிஞ்சிருக்கிறேன். நீங்க எதுக்கு நாம அணிஞ்சிருக்கிறீங்க? முருகனுக்கு வந்து சூட்டு தணிக்கிறதுக்காக சிந்தனை படிக்கிறீங்க. இந்த பேச்சுதான் வேணும். முருகனுக்கு சூட்டு தணிக்கவா? முருகனுக்கு சூடு பிடிச்சு கிடக்கு, சூட்டு தணிக்க மரியாதை இல்ல. ஒழுங்கா பேசணும். முருகனுக்கு சூட்டு தணிக்கவா? நான் என்ன, நான் எவ்வளவு ஒரு விளக்கமா சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். கௌமார சின்ன ஆறு சமயங்க இருக்கு இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். நீ என்னமோ முருகனுக்கு சூட்டை தணிக்கன்றீங்க. அவருடைய உடலாகப்பட்டதை மனதாகப்பட்டது குளிர் ஊட்டக்கூடிய விதமாக அப்படின்னு எங்களுக்கு ஒரு நினப்பு. அவருக்கு படிக்கிறதுனால எங்களுக்கு ஒரு ஆத்ம திருப்தி, அவ்வளவுதான். வேற ஒண்ணும் கிடையாது. இந்த மாதிரி சூட்டை தணிக்கிற அப்படிலாம் என்ன பேச முடியாது சரியா? இப்ப ஒரு ஆலயம் கட்டி அந்த ஆலயத்துக்கு கும்பாபிஷேகம் வைக்கிறாங்க. ஆமா, அந்த கும்பாபிஷேகம் வைக்கிறதுனால மக்களுக்கு என்ன நன்மை, ஊருக்கு என்ன நன்மை? வாத்தியாரு சொல்லி கொடுத்தாருக்கிறார். வேற ஒண்ணும் கிடையாது. உங்க ஊருனா நீங்க சவுடால பேசுவீங்க, என்ன கேள்வி வேணா கேப்பீங்க. உள்ள என்கிட்ட எதுவுமே பேச ஊருக்காக இல்ல. இங்க இவ்வளவு வாய் பேசுறீங்கல்ல, உள்ள வந்ததுல இருந்து வாமான்னு ஒரு வார்த்தை சொல்லலையே ஏன்? அப்ப எவ்வளவு ஒரு மண்டகனம், எவ்வளவு ஒரு கர்வம், எவ்வளவு ஒரு மமதை கேட்டேன்மா? என்ன கேட்டிய? வாங்கிட்டு கேட்டேன்ல, அதானே கேட்டிய? உள்ள வந்து ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேங்கிறிய. அந்த குண்டை எடுத்து தலையில வச்சு மகதையால தூக்கிட்டு வந்த உடனே மண்டகனம் தன்னால வந்துடும் போல. ஒரு அபிஷேகம் பண்றது எதுக்காக? எதுக்காக சொல்றேன் சொல்றேன். ஆனா நான் திரும்ப ஏதாவது கேட்பேன், கேளுங்க சொல்லணும் சரியா? அப்படியா? தெளிவா சொல்லணும். தெளிவா நான் கேட்கும் போது சொல்லணும்.
வினயமான ஆளா இருப்பீங்க போல சிரிச்சுக்கிட்டே கழுத்து இருக்கிறீங்க அப்படியே பூஜை உடைச்சு தேங்காய் நல்ல தேங்காய் இல்ல 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 பூஜை உடைச்சு அது நல்ல தேங்காய்ப்பா அது நல்ல தங்கால் நல்ல தங்காய் ஆமா இப்ப கும்பாபிஷேகம் ஆகப்பட்டது கோயில் இல்லா ஊர்ல குடி இருக்க கூடாது அப்படிமாங்க அப்பேற்பட்ட முறையில அந்த காலத்தின் முறைப்படி வரைமுறை எப்படி இருந்தது அப்படின்னா ஒரு ஆலயம் இருக்கு அப்படின்னா அந்த ஆலயத்தினுடைய கோபுரத்தின் அளவுக்கு கீழ்தான் எல்லா வீடையும் கட்டணும் அதற்கு மேல் உயரமாக எந்த வீடையும் கட்டக்கூடாது இது அந்த காலத்தில் இருந்த நியதி இப்ப அப்படி கிடையாது ஒரு மாட மாளிகை கூட கோபுரங்களாக கட்டுறாங்க எதற்காக அந்த மாதிரி ஒரு வரைமுறை இருந்தது அப்படின்னா அதற்கு நம்மளுடைய முன்னோர்கள் வகுத்த விஷயங்கள் இப்படி இருந்தது ஏன் கும்பாபிஷேகம் பண்றாங்க ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை கும்பாபிஷேகம் பண்ண வேண்டியதானே நல்ல செல்வ செழிப்பா இருக்கிற ஊரு வருஷத்துக்கு ஒரு முறை கும்பாபிஷேகம் பண்ணலாம் ஆனா அப்படி பண்ண மாட்டாங்க 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மட்டும்தான் கும்பாபிஷேகம் பண்ணுவாங்க என்ன காரணம் அப்படின்னா அதற்கும் ஒரு காரணம் இருக்கு கும்பாபிஷேகத்தில் வைக்கக்கூடிய பொருட்கள்ல இந்த கும்பாபிஷேகம் சொன்னோடனே எனக்கு குருக்கள் ஆமா அப்பேற்பட்ட முறையில கும்பாபிஷேகத்தில் வைக்கக்கூடிய அந்த கலசத்தில் வைக்கக்கூடிய பொருட்கள்ல முக்கியமாக இடம்பெற்றிருக்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தா அந்த வரகு என்று சொல்லக்கூடியது வரகுக்கு என்ன தன்மை அப்படின்னா மின்காந்த அதிர்வுகளை தாங்கக்கூடிய தன்மையாகப்பட்டது வரகுக்கு இருக்கு அது எதனால கோயில் கோபுரத்தை காட்டிலும் வீடாகப்பட்டது கொஞ்சம் கீழே தான் இருக்கணும் அப்படின்னா என்ன காரணம் இடி மின்னல்கள் போன்ற இயற்கையான விஷயங்கள் நடக்கும் பொழுது அந்த இயற்கையின் மூலமாக ஏதோ பேராபத்துகள் நடந்துடக்கூடாது அப்படின்ற காரணத்திற்காக இந்த மாதிரி மின்னல் வெட்டும் பொழுதோ இடி இடிக்கும் பொழுதோ அந்த அதிலிருந்து வரக்கூடிய மின்காந்த அதிர்வுகள் எங்க போய் விழுகுமா கோயில் கோபுரத்தில் இருக்கக்கூடிய அந்த கலசத்தில் போய் விழுகுமா அந்த வரகு என்று சொல்லக்கூடியது அந்த மின்காந்த அதிர்வுகளை தாங்கிக் கொண்டு மற்ற மக்களை பூரா காப்பாற்றக்கூடியது அதனாலதான் அன்னைக்கே நம்ம முன்னோர்கள் வகுத்து வச்சாங்க ஒரு ஆலயத்தின் உயரத்திற்கு கீழே வீடு கட்டணும் அப்படின்னு எதற்காக 12 ஆண்டுகள்னு வச்சாங்க அப்படின்னா இந்த வரகுக்கு மின்காந்த அதிர்வுகளை தாங்கக்கூடிய அந்த ஒரு தன்மையாகப்பட்டது 12 ஆண்டுகளுக்கு தான் இருக்கும் அதுக்கு மேல மறுபடியும் நம்ம கலசத்தை புதுப்பித்து மீண்டும் வரகாகப்பட்டதை வைக்கணும் இதுல இன்னொரு விஷயமும் இருக்கு திடீர்னு பஞ்சம் ஏற்பட்டுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் எங்கேயும் போக வேணாம் நம்ம தமிழர்கள் அவ்வளவு ஒரு அறிவாளிகள் கருவில் இருக்கக்கூடிய குழந்தை இப்பதான் பாக்குறோம் ஸ்கேன் பண்ணி அது பண்ணி இது பண்ணி ஒரு மாசத்துல எப்படி இருக்கும் 3 மாசத்துல எப்படி இருக்கும் இதய துடிப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு இப்பதான் நம்ம அறிவியல் மூலமாகத்தான் பாக்குறோம் ஆனா அந்த காலத்திலேயே நம்முடைய தமிழர்கள் அகப்பட்டவங்க அந்த எழுத்து அந்த கல்வெட்டுல பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு கோயில்கள்ல பாத்தீங்க அப்படின்னா கருவில் இருக்கக்கூடிய குழந்தை இந்த அமைப்புல இத்தனை மாதத்தை இப்படித்தான் இருக்கும் அந்த அணுவில் இருக்கக்கூடிய குழந்தையாகப்பட்டது எப்படி சிசுவாகப்பட்டது உள்ளே செல்லுதுன்ற முதற்கொண்டு அந்த குழந்தை எப்படி பிரசவிக்கும் பொழுது இருக்கும் அப்படின்ற வரை கல்வெட்டுகளில் நம்மளுடைய தமிழர்கள் அன்றைக்கே பொறிச்சு வச்சிட்டாங்க இல்லையா அப்பேற்பட்ட முறையில் திடீர்னு பஞ்சம் ஏற்பட்டுச்சு அப்படின்னா அந்த வரகில் இருக்கக்கூடிய அந்த கலசத்தில் இருக்கக்கூடிய தானியங்களை கொண்டு மக்களாகப்பட்டவங்க பஞ்சம் இல்லாம இருக்கணும் அப்படின்ற காரணத்திற்காகவும் அதை செய்தாங்க நீங்க கேட்டீங்க கும்பாபிஷேகம் எதுக்கு பண்றாங்க அப்படின்னு இதுதான் காரணம் அங்கு கலசத்தில் இடம்பெற்றக்கூடிய வரகுக்கு இதுதான் தன்மை 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வரகாகப்பட்டதை திருப்பி புதுப்பிச்சுட்டே இருக்கணும் ஏன்னா 12 ஆண்டுகள் தான் அதனுடைய தன்மை இது நீங்க கேட்ட கேள்விக்கான விளக்கம் எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லி இருக்கிறேன் நீங்க என்னமோ என்னமோ சொல்லியலே நல்லதங்கால் எதுக்கு சொன்னீங்க நல்லதங்கால்னா யாரு கும்பாபிஷேகத்தை பத்தி அற்புதமான ஒரு விளக்கம் கொடுத்துருக்கீங்க சரியான ஒரு விளக்கம் வாழ்த்துக்கள் இப்ப நாங்க இங்க ஒரு கேள்வி கேட்டிருக்கீங்க ஆமா என்ன கேள்வி நல்லதங்கால் நீங்க இல்ல யார் அந்த பெண் நல்லதங்கா ஆமா ஒரு பெரிய மனுஷனை பார்த்து இல்லமா ஒரு பெரிய மனுஷனை பார்த்து தெரியலன்னா மன்னிப்பு இன்னைக்கு நீ வேஷம் போடல சாமி சும்மா இருமா சொல்லு வரமா நல்லதங்கால பத்தி கேட்டிருக்கீங்க ஆமா விருதுநகர் மாவட்டம் பத்ராயிருப்பு பக்கத்துல சிற்றூர் என்ற ஒரு கிராமத்துல பிறந்ததுதான் இந்த நல்லதங்கால் சரி நல்லதங்களுடைய தகப்பனார் பேர் வந்து சேதுபதி ராமலிங்க ராஜா அவருக்கு மனைவி வந்து இந்திராணி இவங்க ரெண்டு பேருக்கும் மகளாக பிறந்ததுதான் நல்ல தங்கை
மொதல் குழந்தைய பசிய போகணுமே ஆமா அப்படினு சொல்லிட்டு சரி அவன எவ்வளவு போராடி பார்க்கற தேசிகராஜ் அனுப்புற மாதிரி இல்ல சரி ஒரு வழியா சரி என்ன செய்யிறது சரி போயிட்டு வரணும் அனுப்பி வச்சறான் சரி ஏழு குழந்தைய கூட்டிட்டு தன்னோட அண்ணன் நல்ல தம்பி வீட்டுக்கு வர்றாரு இப்ப நல்ல தம்பிக்கு வந்து ஒரு கல்யாணம் நடந்த உதவு அந்த நல்ல தம்பியுடைய மனைவி பேர் வந்து मूली अलंकारी स्वारस्य मूली अलंकारी ஏமா உன்னை பார்த்து சொல்லலமா இங்க கதையில சொல்றாரு நீ அலங்காரி உன்னை பார்த்து சொல்றானா தானமா நீ நல்ல அலங்காரி தேவத மாதிரி வந்திருக்கீங்க மூலி அலங்காரி அவ மூலி அலங்காரி நீ என்ன ஒரு அலங்காரி தேவத மாதிரி உன் அழகு என்ன பிரம்மச்சாரத்துல இருந்து தேவதைன்னு சொல்றானா தவறு சரி இந்த அண்ணன் விட்டு அழைச்சிட்டு வராங்க அப்படி வருகின்ற பொழுது இது நீ அரண்மனை விடாச்சே ஆமா அவங்க அத்தப்புறத்துல இருக்கக்கூடிய முடியா சரி அவங்க மாடியில இருக்காங்க ஆறு மூலி அலங்காரி அப்ப அங்க இருந்து தூரத்துக்கு போய் வரும்போது தெரியுது யாரோ ஒரு பொம்பளையாளு பிள்ளைய குடி பண்ணற அழைச்சிட்டு வராங்க சரி யாரா இருக்கும் அப்படி சொல்லி தன்னோட தோளியை விட்டு பாக்க சொல்றாங்க தோளியை பார்த்து வந்த உடனே நல்லதங்கள் வர்றாங்க மா சொன்ன உடனே கல்யாணத்துக்கு முன்னாடியே தன் வீட்ல இருக்கிற சீரு சீரன எல்லாத்தையும் தன் கணவர் கொடுத்து அனுப்பி வச்சிட்டாரு எல்லாத்தையும் குடிக்கிட்டு போனா இப்ப மறுபடியும் இங்க வர்றாளே எது இப்ப மறுபடியும் பிள்ளைய குடி இங்க வராளே எது அழிந்து போக வரான்னு தெரியலையே அப்படி சொல்லிட்டு அரண்மனை வாசக்கு அப்புறம் சாத்த சொல்றான் தொழில அவங்களும் அரண்மனை கதை சாத்திடுறாங்க வீட்டுல இருக்கக்கூடிய சாப்பாடுகள் எல்லாத்தையும் தூக்கி ஒழிச்சு வச்சிடறாங்க வீட்டுல எதுவுமே இல்லாதவங்க போல அண்ணன் மொண்டாட்டி தாய்க்கு சமானா தாய்க்கு சமம் இப்படி பண்ணலாமா இப்படி பண்ணலாமா நாத்தனார பார்த்தா ஆகவே மாட்டேன் பண்றீங்க எல்லாம் அப்படித்தான் சரிட்டு நல்லதங்கள் வீட்டுக்கு நெருங்கி வந்துட்டா சரி வந்து வீட்டு தட்டுறா அண்ணி அண்ணீடு அப்ப நல்லதங்கள் வருகின்ற பொழுது கொஞ்ச நேரத்துக்கு வர முன்னாடி வருகின்ற பொழுது காணகத்துல வந்து தன்னுடைய அண்ணனை பாக்குறான் தன்னுடைய அண்ணன் வந்து வேட்டைக்காக தன்னுடைய சகாக்களை அழைத்து கொண்டு வேட்டைக்கு போறான் இப்ப வேட்டைக்கு போகும்போது அண்ணனை பார்த்தோம்னா அண்ணான அந்த மாதிரி ஒரு நிலைமையில கஷ்டமான நிலைமையில வந்திருக்கிறேன் பிள்ளையெல்லாம் பசியில வந்திருக்குது நீங்க வாணா வீட்டுக்கு வந்தேன்னே இல்ல வாணா அந்த மாதிரி தகாக்களோட வேட்டைக்கு வந்திருக்கேன் என்னால உடனே திரும்பி வர முடியாது நான் வேட்டையை முடிச்சிட்டு வர்றேன் நீ போ வீட்ல அண்ணி இருக்காங்க அண்ணி இருப்பா போய் பாருமா உனக்கு வேண்டிய உதவிகளை செய்வாங்க அப்படி சொன்னே அவ போக மறுக்கற ஏன்னா அண்ணியுடைய நிலைமை பத்தி தெரியும் மூலி அலங்காருடைய நிலைமை என்னன்னு தெரியும் போக மறுக்கற இருந்தாலும் நம்ம அண்ணனுடைய பேச்ச கட்டுப்பட்டு குழந்தைய கூட வீட்டுக்கு வர்றாங்க வீட்டுக்கு வந்தா கதவை சாத்திட்டாங்க வீட்டுக்குள்ள போறதுக்கே வழி இல்ல சேர்ந்து ஒரு வழியா சரி கதவை திறந்து சொல்லி ஜோடிய கதை திறந்து உள்ள அடைக்கிறாங்க வந்த உடனே இந்த மூலி அலங்காரி என்ன பண்றான்னா அங்கங்க பட்டையை போட்டுக்கிட்டு உடம்புக்கு முடியாத மாதிரி அப்படி நோய் வழிபட்ட மாதிரி சாமி நடிப்பா அவ நடிப்பா தெரியும் சாமி இங்க பாருங்க சாமி பார்த்தாலே தெரியுதுல இங்க பாருங்க சாமி நல்லா வாங்க போறோம்னு நினைக்கிறேன் பேசாம இருந்துட்டீனா நல்லா இருக்கும் இங்க பாருங்க சாமி பார்த்தாலே தெரியுது அப்ப வேஷம் போட்டு வந்து பேசுறடே அப்ப வந்தவங்க என்ன பாங்க சின்ன மன்னிக்கு முடியல போல சரி இது படுத்துட்டாங்க நம்ம என்ன செய்யிறது அப்படி சொன்னானே சேங்க அவங்க பார்த்த உடனே சும்மா மாட்டிட்டு எந்திரச்சு எதுக்குமே ஆகாத ஒரு கேப்ப கேப்ப அதாவது களி குருங்க தெரிய புரிஞ்சுக்க முடியா நான் கேட்க மாட்டேன் அந்த கேப்ப ஏத்து குடுறாங்க நான் கேட்க மாட்டேன் ஏமா இந்த களி இனிமேல் நீ கேப்ப கேட்க மாட்டேன் உடந்து போன பாணியை குடுறாங்க கேப்ப ஆமா கேப்ப கேட்க மாட்டேன் கேப்ப கேட்க மாட்டேன் எப்ப கேப்ப நான் சொன்னா கேட்கணும் ஆ சொல்லுங்க அப்ப கேப்ப சேரிட்டு அந்த உடந்து போன பாணியை கொண்டு கொடுத்தேனே இத வச்சு உன்னுடைய குழந்தைக்கு சாப்பாடு செஞ்சு கொடுமா அப்படின்னு சொல்றாங்க ஏன் அப்படி கொடுக்குறாங்கன்னா அப்பத்தே வீட்டை விட்டு போவாங்க நல்ல பாத்திரங்கள் நல்ல உணவு கொடுத்தா சாப்பாடு எல்லாம் தராம இங்க வந்து மாச கணக்கா தங்கிடுவா நம்ம அவங்க அண்ணன் வந்தா எல்லாத்தையும் வாங்கி கொடுத்துருவா நல்ல குழம்பு வச்சா வீட்டுக்கு வந்து விருந்தாளி போக மாட்டாங்கன்னு சொல்லிட்டேன் விருந்து மருந்து மூணு நாள் விருந்து மருந்தும் மூணு நாள் தானே நல்லா சமைச்சு போட்டோம்னா போவே மாட்டாங்க அதனால
கிணத்தை மட்டும் காமிங்க, நான் அந்த தண்ணி எப்படியாவது இறந்து குடிச்சிருவேன் அப்படின்னு சொன்ன கிணத்தை காமிச்சிடுறாங்க. உங்க ஏழு குழந்தைய கூட்டிட்டு போறான்.
இங்க பார்க்கணும் இங்க பாருமா யாரு கேக்குறது இல்ல சாமி சொல்றத கவனிங்க எவ்வளவு சிரமப்பட்டு கதை சொல்லுங்க அதே நானா சொல்லிருக்கதா சொல்லுங்க சொல்லுங்க சரிட்டு அந்த குழந்தைகள் குடி ஏன் பொம்பளத்துல பார்த்தா தான் உங்களுக்கு பேச்சு வரும் பார்த்தா பேச்சு வராதுங்க அம்மா பெண்ணால் பேய் மரம் என்று கூறுவார் பெண்ணா பேய் கூட நீ பாருமா சரி பேசு சரிட்டு குழந்தைய கூட குடியே கிடந்து போயாச்சு கிடந்து எட்டி பாருடா சேரும் சகதியமா இருக்கு சரி சரி சொல்லிட்டு தன்னுடைய அண்ணன் வேட்டைக்கு போன அண்ணனும் வீட்டுக்கு வரல சரி கணவனே போக முடியாது போக முடியாது சரி சொல்லிட்டு தன்னுடைய மாங்கல்யத்தை கழட்டி அந்த கிணற்று அந்த உரம் மேல வச்சிடுறா எதுக்காக வச்சிடறான்னா தன்னுடைய கணவனும் தன்னுடைய அண்ணனும் தன்னை தேடி வந்தாங்கன்னா அடையாளத்து இந்த இடத்துல இந்த மாதிரி நடந்திருக்கு அப்படின்னா அப்படிங்கறதுக்காக ஒரு அடையாளத்துக்காக தன்னுடைய மாங்கல்யத்தை கழட்டி கிணத்து மேல வச்சிடறான் வச்சுட்டு ஏழு குழந்தை இல்லையா ஒவ்வொரு குழந்தையா குத்தி உள்ள கிணத்து ஆறு குழந்தைய போட்டாச்சு ஒரு குழந்தை மூத்த பையன் அவன் பண்ற பெரியவர் கொஞ்சம் விவரம் ஓடியாடுற பையன் காலை பிடிச்சி கதறான் அம்மா என்னை விட்டுருங்க நீ விட்டுருங்கம்மா தாய் பேச்சு சொல்றதுக்காகவும் தகப்பன் பேச்சு சொல்றதுக்காகவும் நான் இந்த பூஜையில வாழ்ந்து காட்டுறேன் ஆமா அவன் கேட்கல காரணம் என்னன்னு கேட்டா ஆறு பிள்ளைய கொண்டுட்டேன் உன்னை நான் விட்டுட்டேன்டா தாய் தான் பிள்ளையா போயிருவேன் தன்னுடைய கூந்தல் அவுத்து அப்ப இருக்கிற பெண்களுக்கு கூந்தல் எவ்வளவுனா நிறைய கூட்டிக்கிட்டு வரும் இப்ப இருக்கிற குழந்தைகள் கூந்தலாகப்பட்டது அந்த கிணறு முழுவதும் பரவி நம்ம எட்டி பார்த்தோம் தண்ணி தெரியாது ஒரு கூந்தலுடைய பயமா உள்ள இருக்கும் அதே மூலி அலங்காய் வாழ விடலையே மூலி அலங்காய் ரொம்ப பெருமைக்குரிய பெண் தானே கதையில விளையாட்ட பேசிக்கிருக்கேன்னு நினைக்கிறீங்களா இல்ல இல்ல கதையில சொல்லுங்க சரிட்டு திருப்பி இங்க உள்ள விழுந்துறாங்க இல்லையா அதே கிருஷ்ணா நீங்க சொல்லுங்க வேட்டைக்கு போன அண்ணன் நல்ல தம்பி வந்துடுற வீட்டுக்கு வர்றான் சரி வீட்டுக்கு வந்து பார்த்தா தங்கையை காணா தன்னோட மருமக பிள்ளை கூட காணாம் அவங்களுக்கு வந்தவங்களுக்கு அருஞ்சொலை உணவு பதிவு பரிமாறினே நல்லா சாப்பிட்டாங்க இருக்க சொன்னேன் இல்ல நாங்க ஊருக்கு போறோம் போயிட்டாங்க என்ன தெரிய போகுது கிணத்துல ஒரு மாங்கல்யம் மாங்கல்யத்தை பார்த்தா தங்கையுடையது கூட பிறந்த தங்கையுடைய கிணத்துல பாக்குற தங்களுடைய தங்களுடைய கூந்தலாகப்பட்டது கிணறு முழுவதும் வருகிறது நல்லதங்காளுடைய கணவன்
मनवी मूली अलग मनवी इनमें उपाधि அந்த ஆலயத்தை போய் வணங்கினா புனித கிடைக்கும். கல்யாணம் ஆகலனா கிடைக்கும். அங்க போனா அங்க போனா தான். சாமி அந்த கிளம்பு வேண்டியது. கிளம்பு கிளம்பு. கல்யாணம் ஆனவங்களுக்கு அதனால ஆகவேது என்னன்றா? இப்ப அந்த பாத்தீங்களா? அந்த காலத்துல எப்படி எல்லாம் வாழ்ந்திருக்காங்க? குழந்தைகளுக்காக எவ்வளவு ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க. ஆனா இப்ப எல்லாம் பாருங்க குழந்தைகளை ஒரு பெரிதாவே மதிக்கிறது கூட கிடையாது. இல்லையா? பாசத்துக்கெல்லாம் வேலை இல்லாம போச்சு. ஆமா. பெற்ற தாயே குழந்தைகளை கொல்ல கூடிய கலியுகத்துல நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். எல்லாம் சொல்லியே நானே நீங்க வந்தா என்னது சொல்லுங்க. நான் வந்த காரணம் வந்து ஒரு நற்கலகம் செய்வதற்காக. என்ன கலகம்? நற்கலகம். அதா என்ன? வள்ளிக்கு மாப்பிள்ள வந்து என்னக்கா? ஆமா சார். மாப்பிள்ள சொல்லுங்க. என்ன சொல்ல? மாப்பிள்ள பேரை சொல்லுங்க. முருகன். कड़ोर सेवा
புருஷனாக பார்த்து வந்திருக்கிறேன். உலக பெருமான மாப்பிளைய பார்த்துட்டு இருக்கிறேன். உலக பெருமானுக்கு இல்லாத பிரமைகளே கிடையாது. அழகு இருக்கு, ஆற்றல் இருக்கு, அறிவு இருக்கு, எல்லாம் இருந்து என்ன பிரயோஜனம்? ஏற்கனவே ஒரு மனைவி இருக்கு, ஏற்கனவே மனைவி இருக்கக்கூடியவருக்கு இரண்டாம் தாரமா போ சொல்றீங்க. எனக்கு இரண்டாம் தாரமா போறதுக்கு விருப்பம் கிடையாது. ஊர் உலகத்துல எத்தனையோ பெண்கள் இருக்கிறாங்க, அவங்கல யாரையாவது இரண்டாம் தாரமா போ சொல்லுங்க. சரியா, இரண்டாம் தாரம் போ சொல்லுன்னா செவ்வாதோஷத்தை அமைஞ்ச பெண்ணுக்கு செவ்வாதோஷம் மாப்பிள்ள பாக்கணும். இப்படி நாலு ஊர்ல சொல்லுங்க எனக்கு செவ்வாதோஷம்னு. ஏன் சாமி நீங்க வேற பள்ளி நாரதுக்கு பெருமை பட்டம் என்ன வேணாம் சொல்லுங்க. எனக்கு அந்த முருக ரொம்ப நானா பாத்து கேட்க கூட்டி கொடுப்பது கூட்டி கொடுப்பேன். கூட்டி கொடுப்பது பொருள் என்ன? பொருள் என்ன கூட்டி கொடுப்பதுன்னா பொருள் என்னவா? எப்படி சொல்றது கூட்டி கொடுப்பதுன்னு என்ன? ஏற்கனவே ஒரு மனைவி இருக்கிறா. சரி சரியா, என்னைய போய் நீங்க தகாத முறையில இரண்டாம் தரமா திருமணம். தகாத முறை இல்ல, தகாத முறை தகாத முறை தான், தகுந்த முறை. அது என்ன தகுந்த முறை? தகுந்த முறை அவளுக்கு தெரியுமா? அவளுக்கு தெரியுமா? எவர தெய்வ யானைக்கு தெரியுமா? தெய்வ யானைக்கு தெரியாது. தெரியாது தெரியாது. அவள்கிட்ட போய் கையெழுத்து வாங்கிக்குவாங்க. தெய்வ யானைக்கு போய் கையெழுத்து வாங்கிடுவா. கல்யாணம் முடிச்சுக்கிறோம். சரி வாங்கிக்கலாம் வாங்கிக்கலாம். சுமாரி ஊதி கெட்டும் சத்தி என்றோர் காது. இன்னொரு மிகப்பெரிய இம்சை காத்துக்கிட்டு இருக்கு.